பேட்டி மாதிரி எடுக்கலாமா? ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா. வடபண்ணிக்கா. பாட்டாளிமுத்து. நீங்க எங்க இருந்து ஐயா வரீங்க? பிரதமர் மோடி அவர்களை பாக்குறதுக்கு எங்க இருந்து வரீங்க? வடபண்ணில இருந்து வரீங்க. எந்த அளவுக்கு மோடி அவர்கள் பிரச்சாரம் வந்து உங்க கூட்டணிக்கு வந்து இன்னும் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்? அதிகமா இருக்கு. ஆனா இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இடையில தான் போட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி பழனிசாமி சொல்றாரு, திமுக வலையும் சொல்றாரு. ஒரு மாதிரி கதை கதை மாதிரி
பயம் இருக்கு ரெண்டு கட்சிகளுக்கு. இந்த தடவை பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக ரெண்டும் கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் தமிழகத்தில் நினைக்கிறீங்க? 10 சீட்டு கண்டிப்பா பிடிச்சிருவேன். இங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு இங்க வந்து தொண்டர்கள் வந்துட்டு இருக்காங்க ரெண்டு கூட்டணி கட்சிகள் இருந்து மாற்ற? ஐயா உனக்கு உங்க பேரையா? நீங்க எந்த பகுதியில் இருந்தீங்க? வரீங்க வடபண்ணில இருந்து வரீங்க. நீங்க பாமக பாஜக பாரதிய ஜனதா கட்சி. இந்த தென்சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எப்படி வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? ஏற்கனவே தமிழச்சி தங்கப்பாண்டியன் திமுகவில் சிட்டிங் எம்பி நிற்கிறாங்க. பார்க்க வர அவங்க ஓட்டு நேரடியாக கேட்க வர அப்ப அப்ப அண்ணாதிமுக செயல்படல ஆளுநர் பதவி ராஜினாமா பண்ணி நிக்கிறாங்க. அவங்க வந்து ஆளுநராக இருக்கும்போதே அந்த மாளிகையை பற்றி வெளியில வந்து மக்களை சேவ் பண்ணுவாங்க. அப்போ மக்கள் பிரதிநிதி ஆகிட்டாங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் வேறு, இது அப்படி கிடையாது, எலெக்ஷன் எலெக்ஷன் இல்லையா. அதனால மேடம் டாக்டர் ராஜாவ் அவங்க வந்து ஒழுக்கமானவங்க, முதல்ல ஒழுக்கமானவங்க, ரெண்டாவது தரப்படியாத கரம். அவங்க அப்பா வச்ச பேரே தமிழிசை. ஆனா அங்க பாத்தீங்கன்னா இந்த அம்மா வச்சுக்கிட்ட பேரு தான் ஒரு சில பேர் சுமதி தான். யோசிச்சு பாருங்க நீங்க. அதனால மேடம் தமிழிசை தான் ஜெயிப்பாங்க, அதுல உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு. நாங்க அதுக்காக வேலை செய்யணும், இரவு பகலா வேலை செய்யணும். அதே போல அங்க ஜெயக்குமார் பையன் ஜெயவர்தனும் நிக்கிறாரு. அவரும் இங்க அவருக்கு ஒன்னும் செல்வாக்கு இல்லை. வட சென்னையில் அப்படி பாத்தீங்கன்னா மீனவர்கள் ஓட்டு வந்து கச்சத்தீவு மீட்டுக்கு போறது யாரு? வருங்கால சந்ததியை தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு இடம் இல்லை. கச்சத்தீவு வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்முடைய ராணுவம் அங்க வந்து முகாமிட முடியும், தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்ன்றது நிதர்சனமான உண்மை. ஓகே, நன்றிங்க. நன்றி.
பேசுறீங்களா உங்க நேம் இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் இங்க வராங்க தெரியுமா இங்க இப்ப நடைபெறக்கூடிய லோக்சபா தேர்தலுக்காக இந்த தென்சென்னை தொகுதி தமிழிசை சௌந்தரராஜன் இருக்காங்க இல்லையா அவங்களை ஆதரிச்சு ஒரு ரோட் ஷோ பண்றாரு இங்க இருந்து பனகல் பார்க்ல இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் அது உங்களுக்கு தெரியுமா அந்த நியூஸ் தெரியுமா கேள்விப்பட்டீங்களா இப்போ நீங்க பொதுவா இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லையே அவர் கட்சி இல்ல கட்சி நடத்திருக்காரு ஆனா அடுத்த சிஎம் எலெக்ஷன்ல தான் நான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போக்கு மெயினா போட்டி வந்து இங்க ஏடிஎம்கே ஒரு கூட்டணி இருக்காங்க டிஎம்கே காங்கிரஸ் ஒரு கூட்டணி இருக்காங்க பிஜேபி ஒரு கூட்டணி இருக்காங்க அது எல்லாம் சீமான் நாம் தமிழர் அவரு தனியா நிக்கிறாரு சீமான் வரும் அதுக்கப்புறம் பிஜேபி பிஜேபி தான் ஏடிஎம்கே டிஎம்கே வாய்ப்பு இல்லையா ஏடிஎம்கே டிஎம்கே தெரியல சீமானோ பிஜேபி ஓகே ஓகே நீங்க எந்த தொகுதிங்க நான் தொகுதியில கிடையாது பட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்ல இல்ல நீங்க எந்த அதாவது நீங்க உங்களுக்கு ஓட்டு எங்க இருக்கு எந்த ஊர்ல இங்க சென்னையிலயா தென் சென்னையா வட சென்னையா மத்திய சென்னையா அது தென் தென் சென்னை தான் எந்த 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 பகுதி நீங்க இந்த ஏரியாவா புரியல வட சென்னையா போ வட சென்னையில இருக்கு வட சென்னையில யார் நிக்கிறாங்கன்னு தெரியுமா வட சென்னையில வந்து ஏடிஎம்கேல ராயபுரம் மனோ அப்படின்றவர் நிக்கிறாரு பாஜகவில் பால் கனகராஜ் அப்படின்றவர் நிக்கிறாரு அதே போல் வந்து டிஎம்கேல இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி மறுபடியும் நிற்கிறாரு நாம் தமிழரில் ஒரு பெண் வேட்பாளர் நிற்கிறாங்க உங்களுடைய ஓட்டு யாருக்கு இந்த நாலு பேரில் டிஎம்கே தான் தேங்க்யூ தேங்க்யூ கிராஸ் பண்ணி அந்த பக்கமே போயிடலாம் பேசலாமா அண்ணே வணக்கம்ண்ணே கொஞ்சம் எங்கேருந்து வரீங்க உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க சாலிகிராமத்துலேருந்து வரீங்க விருகம்பாக்கம் தொகுதி அப்போ தென் சென்னை தொகுதி தான் நீங்கள் இந்த தேர்தல் எப்படின்னு இருக்கு பாஜகவுக்கு இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் பாஜகவா அண்ணாதிமுக இல்லையா ஆனால் பார்த்தீங்கன்னா தேவர் நாமக்கல்ல ஒருத்தர் போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டார் அவரால் ஈடு கொடுக்க முடியல
அப்படின்றீங்க. அப்ப வந்து அதிமுகவும் நீங்களும் பிரிஞ்சு இருக்கிறது வந்து பலவீனம் கிடையாது உங்களுக்கு? பலவீனம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அண்ணாமலை வந்த பிறகு பல மடங்கு உயர்ந்திருக்கு, 30% மேல வரும். எந்த அளவுக்கு தென் சென்னை மட்டும் இல்லாம தமிழகத்துல குறிப்பா உங்க கூட்டணி பாஜக கூட்டணி எத்தனை தொகுதிகளை வச்சிருக்கீங்க? 20 தொகுதிக்கு மேல வச்சிருக்கோம். 20 தொகுதிகளுக்கு மேல. இன்னைக்கு மோடி அவர்கள் வரதை எந்த அளவுக்கு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன அவரு இன்னைக்கு பேச போறன்றது கேட்க? அவளோட ரோட் ஷோ தான் வர்றாரு, பேசல, மீட்டிங் கிடையாது, ரோட் ஷோ தான். இன்னைக்கு வர்றதுனால வந்து திமுக ரொம்ப கலக்கத்துல இருக்காங்க. ஆனா அடிக்கடி பார்த்தா அவர் மோடி இப்ப தேர்தல் வர்றதுனாலதான் வராரு அப்படின்ற குற்றச்சாட்டு அவங்க வச்சுட்டு இருக்காங்க. எலெக்ஷன் நேரத்துல அரசியல்வாதி வரது சகஜம் தானே. இவங்க ஏன் அவர் ஊர் ஊரா போறாங்க? இந்த தொகுதி தென் சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா சார் கேண்டிடேட் வராங்க. கமல் வராரு, கனிமொழி வராங்க. ஏன் வராங்க? வீக்கா இருக்கிறதுனால தான் அவங்களாம் வந்து பிரச்சாரத்துக்கு வராங்க. மோடி ஒரு வாட்டி தான் வராது தென் சென்னை. இவங்க ஒரு ஒரு டெய்லி ஒரு ஒரு இடத்துல வந்து சார் கேண்டிடேட் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ மோடிக்கா இருக்கு. மோடி அவர்கள் வரது வந்து திமுக மற்ற எதிர்கட்சிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு. எப்படி மோடி வர்றது இப்ப 6வது முறையா வராரு தமிழகத்துக்கு? இது எந்த அளவுக்கு வந்து 6வது முறை 7வது முறை அவரோட கட்சி வளர்க்கறதுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் எத்தனை தரம் வர உரிமை இருக்கு. பாரத பிரதமர் தண்ணி வரும்போது வரல, இது வந்து வந்த கிடையவே கிடையாது. இருந்தாலும் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து விருப்பப்பட்டு ஆளுநர் பதவி வேணாம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்திருக்காங்க. ஆனா திமுக பதவி இல்லாம ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. நன்றி நன்றி. தங்கலட்சுமியா, இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? மோடி அவர்களை பார்க்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு மோடினா பிடிக்குமா பாட்டி? பிடிக்குமா? இப்போ உங்களை மாதிரி பாட்டிங்க அப்படிலாம் வந்து இங்கே வந்து பழைய முன்னிலாம் வந்து கலைஞர், உதயசூரி, நெட்டல் அப்படின்னு இருப்பாங்க. உங்களுக்கு ஏன் மோடி பிடிக்குது? இப்போ வந்திருக்காரு, அதனால இன்னைக்கு மோடியை பார்க்கணுன்னு தான் வந்திருக்கீங்க. என்ன வெக்கப்படுறீங்களா? சரி சரி, போங்க, உங்க ஆளுக்கு போயிட்டு இருக்கேன். அம்மா வணக்கம்மா, உங்கள் பேருமா? எந்த பகுதியில் இருந்தம்மா வரீங்க? சென்னை 24லேருந்து வரீங்க. இந்த தென் சென்னை தொகுதி தான் உங்களுக்கு இல்லையா? தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி எப்படி, எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த தடவை வந்து பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் இருக்குமா? எதனால வந்து இந்த தடவை பாஜக ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்னவா நினைக்கிறீங்க? தமிழிசை அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதிமுக கூட கூட்டணி இல்லாமல் தனிச்சு இப்போ வந்து இவங்க ஒரு கூட்டணியை பிரிஞ்சிருக்காங்க ரெண்டு பேரும், அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதம்மா? ஏன்னா அவங்க வேற ஜெயவர்தன் போட்டிடுறாரு, தாமரை தான் மலரும் அவங்க அப்படின்னு. ஓகேம்மா, ஓகேம்மா. அம்மா நீங்கம்மா, உங்கள் பேர்? அதானா, பொதுவாக வந்து உங்கள் பேர் கேட்டது நினைவு வருது. பாஜக அப்படின்னாலே மற்ற மதத்தினருக்கெல்லாம் பிடிக்காது, அது இந்து மக்களுக்கான கட்சின்னு ஒரு நினச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏன் வந்து பாஜக பிடிக்குது, மோடியை பிடிக்குதுமா? லேடிஸ்க்கு நல்லது. எந்த பகுதியிலேருந்து வரீங்கம்மா நீங்கள்? 52லேருந்து மோடி அவர்களை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாஜக எத்தனை இடங்களை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? 20-25 இடம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி இங்கே வந்து வலுவாக இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தான். மோடி வர்றது அப்படின்றது உங்களுக்கு இன்னும் பலத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
ஓகே ஓகேம்மா அம்மா நீங்க அம்மா உங்க பேர் பேசுங்க 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 என்னோட பேர் லலிதா ராமநாதன் நான் ஒரு ஆஸ்திரியா வந்து எங்க ஃபேமிலி வந்து ரெண்டு டிகேட்ஸா வந்து பிரிட்டிஷ் ஃபேமிலி தான் ஓகே அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டிய சேர்ந்தவங்க நார்மல் மிடில் கிளாஸ் தான் எங்களுக்கு ஈடபிள்யூஎஸ் ஸ்கீம்ல என்னோட பொண்ணா வந்து நல்லா படிக்க வச்சோம் அதே மாதிரி நாங்க கிராமத்துல இருந்த போது லேடிஸ்க்கு வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் இல்ல எங்கயோ ஒரு இயற்கை உபாதைகளை வைக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க கிராம பெண்கள்லாம் அவங்களுக்கு போறதுக்கு அதே மாதிரி மாதாந்திர உபாதைகளுக்கெல்லாம் அதுவும் மழை பெஞ்சா பாம்பு இதெல்லாம் வந்துட்டு எப்படி இது பண்ணி மறைக்கிறதுன்னு தெரியல மோடி ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு ஒரு வில்லேஜ்லயும் பாத்ரூம் கட்டி கொடுத்து தண்ணி வசதி இதெல்லாம் இது பண்ணி கொடுத்ததுக்கே வந்து அவருக்கு ஒரு லாஸ் ஆஃப் தேங்க்ஸ் ஏன்னா லேடியா அது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு எல்லாருக்குமே தெரியும் இடபிள்யூஎஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளவனா பயனுள்ளதான் எங்களோட இதுல ஒரு ஏழை இது இருக்கு என்னோட பொண்ணு இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல நல்ல இதுல இருக்கா அதுக்காக மீண்டும் வேண்டும் மோடி அப்படின்றது மோடி இன்னைக்கு வந்து எத்தனை சொத்து சேர்த்து வைக்கிறோமோ தெரியாது படிப்பு எவ்வளவு கொடுக்கறோமோ அதுதான் வந்து எஜுகேஷன் இஸ் விவசாய ஓ சூப்பர்மா சூப்பர் நல்ல விஷயம் தேங்க்யூம்மா நீங்கம்மா நீங்கள் எப்படி ஒரு நிமிஷம் வாங்க வரிசையை பேசு ஆ ஓகே 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 நீங்கள் எப்போ பகுதியிலேருந்து வரீங்கம்மா வேஸ்ட் மாம்பழம் தான் உங்களுக்கு எந்த அளவு மோடி எந்த அளவுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக அண்ணா திமுக தான் இருக்காங்க பாஜகலாம் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த தடவை வந்து பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்க்க முடியுதுங்க கருத்து கணிப்புகள் கூட ரெண்டாவது இடம் கூட பாஜக வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு எதனால பிஜேபி பிடிக்கும் மோடிய பிடிக்கும் சொல்லுங்கம்மா சொல்லுங்க கடிதம் போட்டு எழுத்தாப்புலமே இருக்காங்க ஊர்ல இருக்கிறவங்க யாருமே கிடக்கல துரைக்கண்ணு பேரு டிஎம்கேன்னு சொல்லிட்டு எங்க வயசான மாமனார அடிக்க வராங்க இதுக்கே மோடி ஆட்சி திருப்பி வந்து அவரை திருப்பி கேட்கணும் பொறி கைங்கரியம் பண்ணின ஃபேமிலி அவர் காஞ்சிபுரத்துல சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 100 வருடங்கள் அவர் வந்து பொறி தான் சாப்பிடுவார் அந்த பொறி வந்து எங்க மாமியார் வீட்டுல இருந்துதான் போயிருக்கு அதுக்கே எங்க மாமனார் மாமியாருக்கு ஒரு நீதி கிடைக்கணும் மோடி ஆட்சிக்கு கண்டிப்பா துரைக்கண்ணு நிச்சயமா அடிச்சாங்க கண்டிப்பா கண்டிப்பா அக்கா உங்க பேருக்கா வள்ளி எந்த நீங்க எந்த பகுதியில இருந்து இருக்கா வரீங்க அம்பத்தூர்ல இருந்து வரீங்க நீங்க எத்தனை வருஷமாக்கா பாஜகல இருக்கீங்க உறுப்பினர் கார்டு எடுத்து ஒரு 2-3 வருஷம் இருக்குமா அந்த 5 வருஷம் மோடி வந்த பிறகு ஜாயின் பண்ணிட்டீங்க எதனால உங்களுக்கு வந்து மோடி அவர்களையும் பாஜகவையும் பிடிக்குதுக்கா நான் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப மகளிர் அப்படிங்கும்போது சிலிண்டர் விலையெல்லாம் பாஜக தான் வந்து ஏத்திருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை விமர்சனத்தை வைக்கிறேன் இப்ப 100 ரூபா குறைச்சிருக்காரு அப்படின்றீங்க யார் வந்தாலும் ஏறும் அப்படின்றீங்க குற்றச்சாட்டு பண்றாங்க இங்க இன்னைக்கு வந்து மோடியை பார்க்கணும் அப்படின்றது வந்திருக்கீங்களா இங்க இப்ப உங்க தொகுதியில யாருக்கா நிக்கிறா அம்பத்தூர் அப்படின்னா நீங்க எந்த தொகுதியில வரீங்க அங்க எப்படி இருக்கு உங்க தொகுதி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு கண்டிப்பா தாமரை தான் வளரும் ஓகேக்கா தேங்க்யூ தேங்க்யூ பேசுறீங்களா பேசு 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 அண்ணே நீங்க எந்த பகுதியில் நீங்களும் அம்பத்தூர் அம்பத்தூர்ல நிறைய பேர் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்
எந்த அளவுக்கு இப்ப சென்னை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பாஜக இப்ப வளர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஓகே 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 தமிழ்நாட்டில் வளர்ந்ததுக்கு காரணம் மெயினா அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் தாமரை மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த தடவை எப்படி உறுதியா நீங்க எத்தனை சீட்டுகளை கைப்பற்றுவீங்க? 40 சீட் எதிர்பார்க்கறோம். குறைஞ்சது 30 சீட்டாவது வரும். ஓகே ஓகே கண்டிப்பா ஓகே. இன்னைக்கு மோடி வரது அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்குனே ஒரு எழுச்சியே ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்குது? தமிழ் மக்களுக்கு உற்சாகம் கொடுக்குது. ஏன்னா அடுத்தடுத்து மோடி வந்துட்டாருன்னு சொல்லும்போது தமிழ்நாடு நல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க. அடுத்த வந்து நல்ல நல்ல திட்டங்கள்லாம் தமிழ்நாடு வந்துடுறது இல்லையா? ஓகே ஓகே. நல்ல இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணாலும் சரி ஃபினான்ஸ் டெவலப் பண்ணாலும் தமிழ்நாடு வந்து கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம குறைஞ்ச 30ல இருந்து 40 சீட்டு இப்போ ரீச் 30 சீட் ரீச் பண்ணா கொஞ்சம் ஒரு 7ல இருந்து 8 அமைச்சர் கொடுப்பாங்க. 8 அமைச்சர் நம்ம தமிழ்நாடு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போகும். ஓகே. நம்ம அமைச்சர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்ம தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு இன்னும் பல ரெட்டிப்பான வளர்ச்சி பெறும் அப்படின்னு நம்புறீங்க? அதுக்காக தான் அண்ணாமலை வரும்போது இன்னும் இன்னும் அதிகமான வளர்ச்சி ஏற்படும். 2026ல அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணுன்றது மிகப்பெரிய உறுதியான ஒரு விஷயம். அது அதை நோக்கி தான் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஓகே 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 ஓகே. நன்றி நன்றி ஐயா. நீங்க பேசுங்களா? நான் பேசுறேன். இப்படி வந்துருங்க இப்படி வந்துருங்க. வருமா? வேறு வரும் வரும். நீங்க இப்போ இந்த இப்போ மோடி அவர்கள் வராங்க, இந்த தென்சென்னை தொகுதி வேட்பாளர் இவங்க தமிழிசை அவர்களை ஆதரிச்சு அப்படின்னு, இப்போ பொதுவாக எப்படி இந்த தேர்தலில் பாஜகவுக்கு எந்த அளவுக்குனா இங்கே வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பாஜக வந்து இந்த தென்சென்னையில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான். இருந்தாலும் ஓட்டு சதவீதம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வந்து இதை எப்படி வந்து ஜனங்கள் வந்து மாற்றி ஓட்டு போடுவாங்க தெரியல. மாற்றங்கள் வந்தால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜனங்க வந்து மாறி ஓட்டு போடணும். ஓகே, 55% தான் வந்து ஓட்டு போலிங்க ஆகுது. 70-80% போலிங் ஆகுதுன்னு சொன்னா கண்டிப்பா தென்சென்னையில பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து எல்லாருமே வந்து ஓட்டு போடணும். படித்தவங்க எஜுகேட்டடு எல்லாருமே வந்து ஓட்டு போடணும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிஜேபி வந்தால் தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். இல்லைன்னா திருப்பி இதே பிரச்சனை தான், இதே தான் நடக்கும், இதே தான் நடக்கும். யாருமே எதுவும் தொகுதி பக்கமே வரமாட்டாங்க. கூட முடிஞ்சு போச்சு. ஓகே. நீங்கள் கட்சியில் இருக்கீங்களா சார்? இல்லை, நான் கட்சியில். பொதுவாக உங்களுடைய அபிப்பிராயம் வந்து பாஜக வந்து மோடியை பார்க்கணும்னா அசோக் நகர்லேருந்து மோடியை பார்க்க மோடியை பார்க்க மட்டும் வந்திருக்கேன். ஓகே ஓகே. எவ்வளோ தூரம் மக்கள் வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த சேஞ்ச் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? ஏன்னா ஒரு காலத்தில் பாஜகன்னு ஒரு கட்சியே தெரியாமலாம் இருந்திருக்குது. இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் இப்போ வந்து மோடியை பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய சாதனை இது வரைக்கும் வந்து பாஜக ஒரு லிமிடெட் கட்சி தான். மாறி இன்னைக்கு எல்லாருமே எல்லா ஒரு பெரிய ஒரு கட்சியாக மாற்றி ரொம்ப வரவேற்பு. ஜனங்கள் வந்து எல்லாருமே என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ராமர் கோயில் கட்டிருக்காரா? அதனால அதனால மோடிய பார்க்க வந்திருக்கீங்க. அதனால உங்க ஓட்டு பாஜகவுக்கு தான். அவர் பேசுற நீங்க உங்க பேர் சார், எந்த பகுதியில இருந்து வரீங்க? சவுகார்பேட்ல இருந்து வரீங்க? பிஜேபி 400 ரெக்கார்ட் யாருக்கு
मोदी जी का 600 का रिकॉर्ड पूरा देने से पूरा पीछे का और पूरा मुझे बहुत बढ़िया काम कर रहा है। आज पांडी बाजार में मोदी जी का बहुत बढ़िया भव्य रोड शो होने वाला है। बहुत ही भारी संख्या में यहाँ पर लोग आए हुए हैं। बोले भारत माता की जय। जी ओके थैंक यू। பேசுறீங்களா பேச உங்க பேர் என்ன? ஆனந்தராமன். பட்டாபிராம் அங்கிருந்து வரீங்க. நீங்களும் பாஜகவா மோடியை பார்க்க தான் வரீங்க. எதனாலன்னு உங்களுக்கு மோடியை வந்து பிடிச்சிருக்கு? டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்து பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்துட்டு இருக்க அந்த காட்சியை நம்ம அப்படியே பார்க்கலாம். அவங்க கார் வந்துட்டு இருக்கு. மோடி அவர்கள் இந்த ரோட் ஷோ வர்றது அப்படின்றது எப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு இது உற்சாகமாவும் பழமாவும் இருக்குக்கா? நன்றி. இப்போ நம்ம வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வருகை புரிந்த அந்த காட்சியை பார்த்தா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்டையும் நம்ம அவருடைய கருத்துக்களையும் கேட்டு வேண்டிட்டு இருந்தோம். இந்த பக்கம் நிறைய தொண்டர்கள் கொடி பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்குறோம். நாம இப்போ அந்த நிகழ்ச்சி தூக்கக்கூடிய தோக்க புள்ளியா இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இடத்துக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். குடிச்சுக்கலாம் அதோட மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய வருகைக்காக இங்கே பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் காத்துட்டு இருக்கக்கூடிய காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் மற்றும் குறிப்பாக தென் சென்னையினுடைய வேட்பாளர்களுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வருகை இதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நாம நிகழ்ச்சி பேரணி தூங்கக்கூடிய அந்த தூக்க புள்ளியா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் உள்ள போய் பார்க்கலாம். அதுவரை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏசியா நெட் நியூஸ் சமூகத்தின் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் நந்தித்திரன் உங்கள் இளையராஜா.